அம்மா கொட்டுங்கம்மா டேய் கொட்டிறதுக்கு அம்மா என்ன தேளே அம்மா முட்டை போடுங்கம்மா சீ முட்டை போறதுக்கு அம்மா என்ன வாடா ஏண்டா உங்க ரெண்டு பேருக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா நாளுக்கு நாளு புதுசு புதுசா குழந்தைங்க நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க நாளைல இருந்து சாப்பாடு கூட காசுல தெரியுமா உங்களுக்கு சும்மா இருங்கம்மா எல்லா ராஜி பாத்துக்கும் ஊருக்கே வாரி வாரி அரைச்சிட்டு தம்புடி காசு இல்லாம அவ இருக்கான் நாளைல இருந்து குழந்தைகளை எப்படி சாப்பிடுமோ அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்கம்மா அதுக்காக தான் ராஜி எங்கயோ போயிட்டு இருக்கான் உள்ள ஆவளியா உள்ள ஆஹா என்ன இனிமையான குரல் தினமும் இது மாதிரி ஆயுத பூஜை வந்துட்டே இருந்தேனா நாம விளையாண்டுட்டே இருக்கலாம் இல்ல நாமனு நீ உன்னையும் சேர்த்துக்கற only for gents அவுள்ள டேய் இவன அறறா அவுள்ள ஏண்டா தொண தொண பேசிக்கிற காரை போடுங்கடா ஆமா என்னடா கால்ல இருந்து அண்ணன் ஆளே காணா எதுக்கு வந்த அந்த பூஜை ஐட்டங்களை முடிச்சிரலாம்ல அவர் ஏதாவது அடிச்சிட்டு வருவாரு என்னடா ஆயுத பூஜை அதுமா ஏதோ வண்டி வருது இத கல்ல இல்ல கொண்டாரவங்க ஆ போலீஸ் இல்ல சந்தன கடத்துறவன உட்டுருவானுங்கடா மங்காத்தாக்கு வந்துருவானுங்க டேய் நம்ம ராஜுடா ஏலே வாங்கல அறிவு கட்டவன கேட்டா போலீஸ் என்ன ஓடுறீங்க என்ன ராஜி போலீஸ் டிரஸ்ல லாரிய ரூட் குடுத்துட்டியா ஆயுத பூஜை அது ஆயுதங்கள எடுத்து வந்திருக்கியா இந்த லாரன்ஸ் கும்பல் சரக்கு எடுத்து போறானே சொன்னாவல அதான் இது வெது வெதுன்னு இருக்கு பொரி மூட்டியா பொரி மூட்டியா ஆ சரக்கு இங்க இருக்கு எடு எடு இல்ல விபூதி பாவி பரதேசி பயலுக இதுக்கு விழுந்துடிச்சிட்டு ஒண்ணானவன் சித்தனார விபூதிரா சித்தனாரோ கொத்தனாரோ பழனி முருகர் விபூதி அரோகரா ஞானப்பயத்தை பிழிந்து ரதம் அன்பின் உருகுன்னதம் கொடுத்த தமிழோ நாம குடுத்து வச்சது அவ்வளவுதான் நீ தானே கொண்டாந்த முதல்ல நீ போட்டுக்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இவனுக்கு நெத்தியில தடவ முடியாது மொத்தம் வாயில வச்சிட வேண்டியது அப்ப எனக்கு பா அலையாத வாய தர இந்த வாங்க வண்டி ஊட்டி இறங்க நீ வா ஏய் வாய தரக்காத கடை மூட்ட போறான் கடை பெருசா இருக்குது அத்தனையும் நமக்கு தான் இப்ப தான சொன்ன வாய தரக்காத ஐயோ பாக்கம் வாங்க வாங்க செட்டியாரே வாங்க வணக்கம் என் பேர் நாராயணி செட்டி இந்த பொண்டாட்டி என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆ அல்லாகுது அல்லாகுது வா 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 ஏ ஆ புது டிசைன்ல நிறைய வந்திருக்கா अरे पया कोल्ड्रिंक्स கொடுவா जल्दी जल्दी சீக்கிர நேரா அதெல்லாம் வாங்குங்க யோசேட் சீக்கிரமா வைர வைடியோ எல்லாம் எடுத்து வைக்க இல்லனா இவன் அடிச்சே கொன்றுவான் என் ஒரே பொண்ணு கல்யாணம் 51 லட்சம் ரூபாய்க்கு நகை வாங்கணும் சரியோ எடே எடே ஆ பாருங்க அப்பளோ எப்படி வந்துடா அப்பா அம்மா என்ன இதெல்லாம் நல்லாலியா வேற கடை பார்க்கணும்டா வா 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 இருக்கோ இருக்கோ அவசரப்படாதீங்க காஸ்ட்லி நகைலாம் உள்ளே வச்சிருக்கேன் கணக்குல வரப்படாது இல்லீங்களா நான் போய் சொல்லல சேட்டு பெரிய பிளாக் மார்க்கெட் நம்ம அவைஸ் பண்ணிட்டு போனா கூட போலீஸ் கிட்ட போக மாட்டோம் போய் வெயிட்ல அடிச்சுவா கைதல நீரஞ்சனே அப்ப மூடவல் பொடி கப்பிய கனிமுகன் அறிவே நேத்தான் கைக்கு காப்பி எங்க கிடைக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல நான் கேக்குது முருகன் பேர தங்க காப்பு உள்ள இது நல்லா இருக்கு இந்தாங்க ஊதி பத்தி பெரிகை என்றது வேலவனாயி தம்பி காப்பி எடு இந்த காப்பி என்ன விலை 5000 ரூபாங்க 5000 ரூபாய் கொடுத்து இந்த காப்பு நான் வாங்கி போனா வீட்ல என்ன ஆப்ப அடிச்சிடுவாங்க முருகன் தான் இந்த காப்பாத்தணும் இந்த சின்ன காப்ப பெரிய பாஜில போட்டுக்கிடு
கல்யாண செட்டு அப்படி ஏக்குது 5 லட்சம் ரூபாய் பாகு லேது அடமான வச்சு எவ்வளவு தரும் அண்ணா அது அடமானமா இவ்வளவு வாயிட்டு போனா அவமானமா இருக்குமே அட சொல்ற லடி அப்போ பேக் பண்ணி பில் போட்டுட்டுமா இந்த கடையில இது போடுவோம் தருவாத்த சூஸ்தாம் தம்பி பில் எங்க கட்டு பயணி இல்லையா கவுண்டர்ல பே பண்ணு கவுண்டர்ல கட்டி கல்யாணம் ஆச்சா இல்ல விபூதிய வச்சுக்கு வள்ளி தேவனை மாதிரி ரெண்டு பெண்டாட்டிய கல்யாணம் பண்ணிக்க நல்லா சேட்டு ஜி நாங்க இது மட்டும் வாங்கணும்னு கவலைப்படாதீங்கோ அப்புறமா வந்து இதெல்லாம் அடிச்சிட்டு போயிடுவோம் என்னமா தப்பா இருக்காரு பொண்ணு வீட்டுக்கார ஆத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கா நான் முதல்ல பில்ல பே பண்ணிட்டு போயிடுறேன் ஓ பேஷா பே பண்ணுங்க உங்க பஞ்சாரியா நல்ல வேளை என் புள்ளைக்கு இப்படி ஒரு பொண்ணு அமையல ரொம்ப லட்சணமா இருக்க உனக்கு என்ன கறி கட்டி யானை குட்டி ஜூலியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கே ஆடியிலே கஞ்சடிச்சே முருகன் எட்டு வைப்பா 5 லட்சம் பிசினஸ் போச்சு இது ஏன் எட்டு வை கேட்டு பாருங்க ஐயோ அழுத்தி பிடிக்காதியா கையை வலிக்குது இனிமே நானே போய்க்கிறேன் பாயா நாங்க செவனையும் தானே இருக்கோம் எதுக்கு லோட்டு லோட்டுன்னு தட்டுறீங்க மாத்திரை பொடி பண்றேன்பா நாலு ஜட்ஜா இருக்கிறப்பவே முடிஞ்ச வரைக்கும் சுருட்டிடணும் ப்ராசிக்யூட்டர் நவ் யூ கேன் ப்ரொசீட் அப்படியாதி இவ்வளவு அரசாங்க வக்கீல் கிழிச்சு புட்டா நம்மள யுவர் ஆனர் ஏமா கத்துற மெதுவா பேச ஏற்கனவே நான் ஹார்ட் பேஷண்ட் குற்றவாளி குண்டில் இருக்கும் இந்த ராஜு ஒரு ரவுடி ஆள் மாறாட்டம் பண்றவன் திருட நான் ஆப்ஜெக்ட் பண்றேன் முதலிரவுக்காக காத்திருந்த ஒரு பொண்ண இந்த ராஜு மாப்பிள்ள வேஷத்துல போய் மானபங்கப்படுத்திருக்காரு சும்மா சொல்லாதீங்க நான் கழியிட போகுது அது மட்டும் இல்ல அந்த பொண்ண அரை நிர்வாணப்படுத்திருக்காரு நான் அந்த ரூமுக்குள்ள போன உடனே அவங்க அத்தான் தான் வந்துட்டாங்கன்னு அவசரவசமா அவங்கள எல்லாத்தையும் அவுத்துட்டாங்க தர்மத்தை காப்பாத்துறதுக்காக நான் தான் அந்த இடத்தை விட்டு தலைதறிக்க ஓடி போயிட்டேன் அது தப்புங்கறீல யுவர் ஆனர் இந்த ராஜு சொல்றது அத்தனை போய் அந்த பொண்ணு உடம்புல இருந்த அத்தனை நகை திருடிட்டு போயிருக்காரு திருடினதுக்கு சாட்சி இருக்குதுங்களா ஜட்ஜியா இவங்க பேச்சுக்க நான் நம்புறேன் ஏதோ பார்ட்டிக்குள்ள பூந்து கலட்ட பண்ணான்னு சொன்னாங்க ஒத்துக்கிட்டேன் காரணத்தை சொல்லியிருக்கேன் யார் ரூம்குள்ளே பூந்து கலட்ட பண்ணான்னு சொன்னாங்க அதையும் ஒத்துக்கிட்டேன் காரணத்தை சொல்லியிருக்கேன் இம்பட்டியும் ஒத்துக்கிட்டேன் நானு கேவலம் இந்த நகை திருடினதை மாத்திரமா ஒத்துக்க மாட்டேன் பாளையம் கோட்டக்காரர் நீரு நம்ம ஊர் நாணயம் எப்படின்னு இவங்க கிட்ட எடுத்து சொல்லும் யுவர் ஆனர் இந்த ராஜு வாய் ஜாலத்துல இந்த கோர்ட்டை ஏமாத்த பாக்குறாரு அவரு கொடுக்கிற வாக்குமூலத்தை இந்த கோர்ட் ஏத்துக்க கூடாது அவர் செஞ்ச குற்றங்களுக்கு எல்லாம் குறைஞ்சபட்ச தண்டனையா ஆயுள் தண்டனை கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் ஆயுள் தண்டனையா எனக்கு ஆயுள் தண்டனையா நான் என்ன எந்த மாப்பிள்ள ட்ரெஸ்ஸையாவது திருடனா இல்ல ஏதாவது கல்யாணம் பண்ண கற்பனைச்சனா இல்ல இவங்க போட்டிருக்காங்களே அழுக்கு கவுன் அதை புடிச்சு வீழ்த்தனா முன்னாடி இருந்த அரசாங்க வக்கீல் முனிரத்னம் புள்ள ரொம்ப நல்லவராச்சே அவரே மாத்தினீர்கள் குற்றம் சுமத்தப்பட்ட ராஜு மீது சந்தேகத்தினை குற்றம் நிரூபிக்கப்படாதால் ராஜுவை விடுதலை செய்கிறேன் போலீஸுக்கு ஒரு அட்வைஸ் ராஜு போன்ற இளைஞர்கள் இந்த நாட்டுக்கு தேவை இப்படிப்பட்ட நல்ல இளைஞர்களை கோர்ட்டுக்கு கொண்டு வந்து
எல்லோருடைய பொன்னான நேரத்தையும் குறிப்பாக என்னுடைய பொன்னான நேரத்தையும் வீணாக்க வேண்டாம் என்று சம்பந்தப்பட்டவர்களை கேட்டுக்கொள்கிறேன். ஓகேயா? வாங்க மேடம், என்ன வேணும்? பெர்ஃப்யூம்ஸ். பெர்ஃப்யூம்ஸ் ப்ளீஸ். தேங்க் யூ. இது இது எப்படி? இதுவும் வேண்டாமா? சரி, இது அதை எடுத்து என்ன பாக்கெட்ல போட்டேன். புதுப்பா விளையாடுறதுக்கு. டேய், எடுத்தது எடுத்த, இது மாதிரி பொம்மை எடுத்தா விளையாடலாம் இல்லையா? இவ்வளவு பெரிய பொம்மை சின்ன பாக்கெட்டுக்குள்ள எப்படி கொள்ளலாம்? டேய் சும்மா இருங்களே, யாராவது பார்த்துட்டா. எக்ஸ்கியூஸ் மீ சார். இது பாகந்தி அப்படி பிரச்சு விட்ட. என்னம்மா? அங்க இருக்கிற மூணு பேரும் பக்கா கேடிங்க. அங்க எதையோ திருடி வச்சிட்டு இருக்காங்க, செக் பண்ண சொல்லுங்க. என்ன பண்ணி விடுறேன். வாட்ச்மேன், ஷட்டர் போடு. இந்த சார், ஒண்ணும் இல்ல சார். ஒண்ணும் இல்லையா? இருக்காது, எனக்கு தெரியுமே. ஏன்னா எடுத்தது இவர் இல்ல, ஈ பொண்ணு. வாட் நான்சென்ஸ்! நான் ஒரு டிஜி பொண்ணு, அது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். என்ன அதுக்காக? என்னமா இப்போ நீ அதை எடுத்து அந்த பேக் உள்ள போட்டு நான் பாத்தினே. இப்ப நான் காட்டுவா, நான் காட்டுறேன் பாரு. இது உமகட பொருள் தானே? சொல்லுவாய், உமகட பொருள் தானே? திருடிய விட்டுருக்கோ. எங்களை மாதிரி டீசென்டா பொருள் வாங்க வந்தவங்களே ஒட்டு மொத்தமா அப்படி வாங்க போலாம். சாரி சார், சாரி சாரி. மேடம், நீங்களே எப்படி? இவங்க தான் எப்படி வஸ்தான் என்ன? பூனை மூஞ்சி மாட்டிக்கிட்டு. You damn it, I'll kill you. உன்னை எப்படி பழி வாங்குறே பாரு.